தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நீங்கள் முள்ளி தான் பார்ப்போம், கிள்ளி தான் பார்க்கணும். ஐயோ இது கனவா நனவா? 400 வருஷம் நடக்காத ஒரு காரியம் இஸ்ரேவேலர்களுக்கு நடந்துச்சான். அது என்ன என்ன விதத்தில் அது நடந்துச்சான்? வேதவசனம் அதை சொல்லும்போது எப்படி சொல்லுது பாருங்கள். யாத்திராகமம் 3:21 பாருங்கள். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போகுது. இவ்வளோ நாள் இவன் தான் பிடுங்கினான், இவ்வளோ நாள் இவன் தான் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான், இவ்வளோ நாள் இவன் தான் இவங்க காசையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஃபேவர் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய போகுது. இவ்வளோ நாள் நீ வெட்டின முறிச்ச என்னெல்லாமோ பண்ண, ஆனால் தயவு நான் உண்டு பண்ண போகிறேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. எப்படி வருது பாருங்க, ஐ வில் கிராண்ட் திஸ் பீப்புள் ஃபேவர் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் த சைட் ஆஃப் த எஜிப்சியன்ஸ், தட் ஃபோர் இட் ஷால் பி தட் வென் யூ கோ யூ வில் நாட் கோ எம்டி ஹேண்டட். தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை.